அவன் பட்மோ தீவினுடைய பிரத்யேகதை என்ன? அவன் ஏறக்குறைய 17 18 கிலோ பாரமுள்ள கழுகு. அவன் ஸ்தோத்திரம் மேலே வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்கும். அவன் கீழே அவன் ஸ்தோத்திரம் மனுஷனுடைய சரீரங்களுடைய எலும்பு கூடுகள் அங்கங்கே பாறை கட்டுகளுக்குள்ளாக அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு பக்கத்திலே அப்போஸ்தலனாகிய அவன் ஸ்தோத்திரம் யோவான் அவன் முழங்கால் படியிட்டு அவன் பரலோகத்துக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். அவன் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் நீ இருக்கிற இடம் எவ்வளவு சூடான இடமானாலும் எவ்வளவு அக்கினி சோதனை நிறைந்த இடமானாலும் அவன் நீ இருந்து ஆராதிக்கிற இடம் அவன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவன் கரையானாலும் அவன் யோவானே நீ இருந்து ஆராதிக்கிற இடம் அவன் தீயானாலும் அவன் நீ ஆராதிக்கிற இடம் கரையானாலும் அவன் இந்த ராத்திரி நேரத்தில் கிரியை செய்கிற கர்த்தருடைய சத்தம் அவன் ஒமான் தேசத்திலும் வெளிப்படுகிறது. பார்க்கிறார். அமை இந்த ராத்திரி நேரத்திலே ஒன்றை சொல்கிறேன், எங்க பிரச்சனை அதிகமாகுதோ அங்க விடுதலையும் இறங்கி வரும். எங்க பிரச்சனை அதிகமாகுதோ அங்க கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். எங்க பிரதிகூலம் வர்த்தனை ஆகுகிறதோ அங்க தேவனுடைய சத்தம் வெளிப்படும். இந்த ராத்திரி நேரத்திலே ஆமென் யோவானே, உன்னை அடைக்கப்பட்டது பட்மோ தீவில் ஆனாலும் உன்னை அடைக்கப்பட்டது பட்மோசில் ஆனாலும் ஆமென் இந்த ராத்திரி வேளையிலே ஒன்றை சொல்கிறேன், நீ அடைக்கப்பட்ட இடம் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தீ. ஆமென் நீ அடைக்கப்பட்ட இடம் தீ. ஆமென் இந்த ராத்திரி நேரத்திலே ஆமென் நீ அடைக்கப்பட்டது ஆமென் நல்லது. ஏன் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை நாடு கடத்தப்படாவிட்டால் ஒரு சபைக்கு ஆமென் வெளிப்பாடை எழுதியிருப்பார். ஆனால் ஒரு சபைக்கு எழுத வேண்டிய ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வெளிப்பாடு ஏழு சபைகளுக்கு உடமன ஹதரபௌசிய ஏழு சபைகளுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே நேற்றைய நாட்களிலே ஆமென் முந்தின நாட்களிலே ஆமென் சில பிரச்சனைகளில் கூட ஆமென் சில பிரதிகூலத்தில் கூட ஆமென் நீ கடந்து போனது உண்மைதான். ஆமென் அடைக்கப்பட்டாய் உண்மைதான், நெருக்கப்பட்டாய் உண்மைதான். ஆமென் யாருக்கும் தெரியாது ஆமென் சில பிரச்சனை வழியாக நீ கடந்து போனது உண்மைதான். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில துணிக்க பண்ணுகிறார். ஒரு சபைக்கு எழுத வேண்டிய தூது அல்ல, ஏழு சபைக்கு எழுத வேண்டிய தூது. தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணி அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஓ ரீமாலாக்காரா பாபைய ஆமே சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தீயினுடைய நடுவிலும் ஆமே ஸ்தோத்திரம் வெள்ளத்தினுடைய நடுவிலும் ஆமே ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
எசபேலுக்கு பயந்து ஆகாபுக்கு பயந்து